என் பேர் அஸ்வின் குமார், அவள் பேர் ரஜினிங்கிற படத்துல நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இவர் ப்ரொடியூசர் ஸ்ரீஜித், நவரசா பிலிம்ஸ் உடைய மெயின் ஆளு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல. இந்த முதல்ல அனைவருக்கும், நண்பர்களுக்கு, பிரஸ் மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு, உங்க எல்லா அனைவருக்கும் வந்து மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் இல்லாம எந்த படமும் வந்து உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கு. ஒரு படம்ங்கிறது வந்து ஜனங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு 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 நல்ல படம் உருவாக்கணும்னா அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பு வந்து நம்ம ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது உங்க அனைவருக்கும் அது எப்படி பிடிச்சது எதுங்கிறது வந்து இப்போ உங்க கையில தான் இருக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன டீம், ரெண்டு லாக்டவுன் தாங்கின இந்த ஒரு படம், 2020 ஆரம்பிச்சோம், 2022 தான் முடிச்சோம். ஸோ அது வந்து இந்த ஒரு கஷ்டத்துல, இந்த சேலஞ்சஸ்ல வந்து எப்படியாவது உங்களுக்கு ஒரு ஒரு நீட்டான ஒரு நல்ல த்ரில்லர், ஒரு ரீசெண்டான ஒரு நல்ல த்ரில்லர் கொடுக்கணும்னு நம்ம வந்து ரொம்ப முயற்சி செஞ்சுருக்கோம். அந்த முயற்சி வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நானே இப்போ தான் படத்தை பார்த்தேன். ஸோ எனக்கு படம் ஓரளவுக்கு ஆக்சுவலாக வாவ் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு இதில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இனிமேல் வந்து இப்போ அவள் பெயர் ரஜினிங்கிற ஒரு படத்தை தான் பார்த்தேன். பார்த்தோம் இப்போ மலையாளம் வேர்ஷன் ரஜினின்னு கேரளாலையும் ரிலீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி மற்ற சில சென்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இனிமே வந்து பத்திரிகை நண்பர்கள் கையிலையும் ஜனங்க கையிலையும் நாளைக்கு 8ஆம் தேதி டிசம்பர் வெளியிருந்து ஒரு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இந்த இந்த படத்துல இருக்கிற அந்த நுணுக்கமான அந்த சில ட்விஸ்டும் சில விஷயங்கள் எல்லாம் இங்கேருந்து வந்து அது அது லீக் ஆகாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நாளைக்கு ரிலீஸ், 8ஆம் தேதி. அண்ட் ஐ ரியலி ஹோப் ஆல் தி பெஸ்ட் ஃபார் அவர் ஃபிலிம். அண்ட் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை. உங்க சப்போர்ட் ரொம்ப 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 தேவை. நன்றி, நன்றி. நம்ம ஃபர்ஸ்ட் படம் தான், ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஜட்ஜ் பண்ணணும், ஆனாலும் நீங்க சப்போர்ட் தான் நமக்கு வேணும். இது ஒரு 2020 தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அவருக்கு சொல்ற மாதிரி. இந்த 2 lockdowns எல்லாமே போட்டு இப்போ ரிலீஸ் ஆகும்போது ஒரு சைக்ளோனும் வந்திருக்கா, இப்போ என்ன வரும் தெரியாது. ஆனாலும் நல்லா பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இது பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ, அவ்வளோதான். நீ இவர் கையில் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசராக இவர் கையில் நிறைய முடிவு அவர் கையில் தான் இருந்தது. இது இந்த 2 lockdownக்குள்ள வந்து எது வேணாலும் எந்த முடிவு வேணாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு தியேட்டர் ரிலீஸாக தான் இருக்கணும்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக இவங்களை மாதிரி சத்தியமாக ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லா டீமுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு வேண்டுகோள்கிறேன். ஏன்னா சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு டைம்ல வந்து இந்த படம் இனிமேல் நடக்குமா நடக்காதா, சரி ஷூட்டிங் முடிஞ்சிச்சு இப்போ எப்படி வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறத எல்லா விதமான ஒரு சந்தேகங்களும் இருந்தது டீமுக்குள்ள. பட் ஆனால் நிஜமாவே வந்து அதில் உறுதியாக நின்று ஒத்த காலம் இது தியேட்டர் ரிலீஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த அதே முடிவில் நின்று இன்னைக்கு இந்த நாள் நான் பார்க்குறேங்கிறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும், நம்ம டீமுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா படத்தை டைட்டில் வந்து ரஜினி வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் அவர் பெயர் அது ஓகே. ரஜினி ரசிகர் வந்து அவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்த பண்றாங்க. ரஜினி ரசிகருக்கு தமிழ்நாட்டுல நிறைவேற்றுவாங்க, ஒத்துப்பாங்க படத்தை, ஏத்துப்பாங்களா? இது வந்து ஒண்ணு இல்லைங்க, ஒரு 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 அதாவது அதாவது படத்துல கேரக்டர் இல்ல, அதாவது இது முதல்ல இது ஒரு கற்பனை, இது ஒரு ஃபிக்ஷன், வொர்க் ஆஃப் ஃபிக்ஷன். அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி பாதிச்சிச்சுன்னா அதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அதோடைய ரியாக்ஷனை காமிச்சிருக்காங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து அது சார் பேருக்கு வரக்கூடாதுங்கிறதான் எங்களுடைய ஒரு விருப்பம்.